இப்போ பைத்தானை பயன்படுத்தி எப்படி மல்டிபிள் எக்ஸ்ஒய் கிராஃப் பைத்தானை பயன்படுத்தி வரையிறது, ஒரு சர்க்கிளும் ஒரு எலிப்ஸும் பைத்தானை பயன்படுத்தி எப்படி வரையிறதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இதில் மேட்ப்ளாட் லைப்ரரி பை பிளாட் அஸ் பிஎல்டி, பிஎல்டிங்கிறது ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கிறோம். இந்த லைப்ரரி வந்து பிளாட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நம்பிங்கிறது வந்து அரேஸ், இங்கெல்லாம் அரேஸ் யூஸ் ஆகுது, அதுக்காக அந்த ஃபைலையும் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த லைப்ரரியும் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து காசு சைன்லாம் தேவை இருக்குது, அதனால் மேத்துங்கிற இந்த லைப்ரரியையும் இந்த மாடலையும் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எம்ங்கிற ஷார்ட்கட்டில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஹச்ங்கிறது சேஞ்ச் இன் டைம், பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னாக மாறு மாதிரி வச்சுருக்குறோம். இங்கே முதல்ல இது என்ன சொல்லுதுன்னா டி சீக்வல் டு என்பி. என்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பியினுடைய ஷார்ட்கட். நம்பி எதுக்குன்னா அரேக்கு யூஸ் ஆகுது. ஸோ டி ஈக்குவல் டு என்பி டாட் அரேஞ்ச் 0.6.1 ஹச் அப்படின்னா டிங்கிறது ஒரு அரேயாக உருவாக்கப்படுகிறது. அந்த அரேயினுடைய முதல் பாயிண்ட் வந்து 0, ஃபைனலாக உள்ளது 6.4, இன்க்ரிமெண்ட் வந்து 0.1. இப்படி ஒரு அரே உருவாகுது. வேணா இன்னொரு கதையில் அந்த இடத்துல ஒரு பிரிண்ட் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணுறான், சேவ் பண்ண சொல்லுது. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன், இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே டிங்கிறது 0.1.2, அதே மாதிரி ஒவ்வொன்றா 6.3 வர அப்படியே போயிட்டே இருக்கு, 6.4க்கு முன்னாடி வர அப்படியே போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு x1 is equal to np.0 length t. இந்த டியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டியில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் லென்த் டி. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா np.0 length t, எவ்வளோ நீளம் லென்த் டி இருக்குதோ அது அவ்வளோ நீளத்துக்கு x1ங்கிற ஒரு அரே உருவாக்குது. அதில் எல்லாமே 0.1 உருவாக்குது. வேணா அதையும் பார்த்துடலாமா. சேவ் பண்ணணும். இது டீக்குள்ள இருக்குது, x1 x2 தான் இருக்கு, x இல்லை, அதனால x1 கொடுக்கணும். ஸோ மிஸ்டேக்கு, ஸோ அதை சரிப்படுத்திக்கிடுவோம், எரர் காமிக்குது. ஸோ இங்கே x1 கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணுறோம், டீக்கு எத்தனை இருந்ததோ அதே மாதிரி எக்ஸோனுக்கு 0.0.0.1 ஒரு இனிஷியலாக ஒரு அரே உருவாக்குகிறது. அதே மாதிரி Y1க்கும் அதே மாதிரி, X2க்கும் அதே மாதிரி, Y2க்கும் அதே மாதிரி அரேஸ் வந்து இனிஷியலாக 0.0.1 வைக்கிது. அப்புறம் இந்த ஃபார் லூப்பில் என்ன ஆகுதுன்னா, என்னங்கிற இந்த சப்ஸ்கிரிப்டு ரேஞ்ச் 0லேருந்து லென்த் டி, லென்த் டி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு முந்தின நம்பர் வர 0லேருந்து ஆரம்பித்து என்னும் போய்கிட்டே இருக்கு. ஸோ இங்கே x1 என்னங்கிறது என்னன்னா m.cos tn, y1 என்னன்னா m.sin tn, x2ங்கிறது 2m.cos tn. இது எலிப்ஸுக்குள்ள பேராமெட்ரிக் இக்குவேஷன், இது சர்க்கிள்குள்ளது. ஸோ x2 y2 இங்கே டிஃபைன் ஆகிட்டு, அப்புறம் பிளாட் x1 y1 அண்ட் பிளாட் x2 y2. இங்கே பிளாட்டு டைட்டில் வந்து ஒரு டைட்டில் கொடுக்க சொல்கிறோம். ஸோ பிளாட்டை ஷோ பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணால் ஒரு சர்க்கிள் அண்ட் ஒரு எலிப்ஸ் கிடைக்கிது.